பேர் அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயண தொடரில் ஆரண்ய காண்டத்தின் இரண்டாவது படலமாக உள்ள சரபங்கர் பிறப்பு நீங்கு படலம் முழுமையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். இந்த படலத்திலே 44 பாடல்களை கம்பர் அமைத்திருக்கிறார். அவற்றுள் ஒரு சில பாடல்களை மட்டும் சொல்லி ஏனையவற்றை கதைப்போக்காக சொல்லி இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். சென்ற பதிவிலே விராதன் என்பவனுடைய சாபத்தை நீக்கினான் ராமன் என்ற செய்தியை பார்த்தோம். அவ்வாறு விராதனுடைய சாபம் நீங்கி அவன் விஞ்சையர் உலகம் அடைந்த நிலையிலே ராமன், லக்குவன், சீதை ஆகிய மூவரும் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் சென்ற நேரம் மாலைப்பொழுது. ஆக மாலைப்பொழுதில் சரபங்கன் ஆசிரமம் இருக்கின்ற அந்த வனத்தை அடைந்தார்கள். இவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னாலே அங்கே இந்திரன் வருகை புரிந்திருந்தான். அந்த இந்திரன் அங்கே சரபங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்த நிகழ்வினை இங்கே கம்பர் அருமையாக விவரித்திருக்கிறார். அந்த செய்தியை சொல்லி அடுத்த செய்திக்குள்ளே நாம் செல்வோம். சரபங்க முனிவர் இந்திரன் அங்கே வந்திருப்பதை பார்த்தவுடனே அந்த இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்கின்றார். அதை 14 பாடலில் கம்பர் சொல்லுகிறார். நின்றான் எதிர் நின்ற நெடுந்தவனும் சென்றான் எதிர்கொண்டு சிறப்பு அமையா என் தான் இவன் எய்தியவாறு எனலும் பொன்றாத புலங்கழலோன் புகழும் என்று சொல்லுகிறான். ஆக சிறந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த இந்திரன் நின்றான். சரபங்கனுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவன் நின்றான். அப்படி நின்ற உடனே எதிர் நின்ற நெடுந்தவனும் அங்கே எதிரே நிற்கின்ற மிக்க தவத்தை உடைய அந்த சரபங்க முனிவரும் சென்றான் எதிர்கொண்டு எதிரே வந்து அந்த இந்திரனுக்கு உபச்சார வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவனோடு அளவளாவை கொண்டு அங்கே ஆசிரமத்துக்குள்ளே அழைத்து சென்று சிறப்பு அமையா ஆக தேவேந்திரனுக்கே உரிய சிறப்பான மரியாதைகளை எல்லாம் செய்து முடித்த பின்னாலே இவன் எய்திய ஆறு நீ இங்கே வந்ததற்கு காரணம் என்ன எனலும் என்று கேட்டார். ஆக சரபங்க முனிவர் அந்த இந்திரன் வந்தவுடனே அவனை உரிய முறையிலே வரவேற்று அவனுக்கு சிறப்புகளெல்லாம் செய்து முடித்து இந்திரனே நீ இங்கு வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்ட அளவிலே பொன்றாத புலங்கழலோன் அழியாத பொற்கழலை உடையவனாகிய அந்த இந்திரன் சொல்லுனான். என்ன சொன்னான் என்றால், அதாவது பிரம்மன் அவனுக்கு இட்ட கட்டளையை அவன் சொன்னான். என்ன சொன்னான் என்பதை 15 பாடலில் சொல்லுகிறார் கம்பர். நின்னால் இயை நீதி நெடுந்தவம் இன்று என்னானும் விளம்பு அரிது என்று உணர்வான் அந்நான்முகன் நின்னை அழைத்தன்னால். ஆக அந்நான்முகன் நின்னை அழைத்து அன்னால் பொன்னார் சடை மாதவ போதுதியால். ஆக பொன்னார் சடை மாதவ போதுதியால் என்று சொல்லுகிறான். ஆக பொன்னார் சடை மாதவ என்றால் பொன் போன்ற சடைகளை உடைய தவமுடைய முனிவரே அந்நான்முகன் நான்கு முகங்களை உடையவராகிய பிரம்மதேவன் நின்னால் இயை என்றால் உன்னால் செய்யப்பட்ட நீதி நெடுந்தவம் முறைமை தவறாத பெரிய தவமானது என்னானும் என்றால், அதாவது எப்படிப்பட்ட நிலையிலும் சிறிதளவு கூட விளம்ப அரிது சொல்லுவதற்கரிது, ஏனென்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த தவத்தை நீ செய்திருக்கிறாய் என்று உணர்வான் என்று அவன் அறிந்தபடியினாலே நின்னை அழைத்தனன் உன்னை தன் உலகத்துக்கு வருமாறு ஆக பிரம்மலோகத்துக்கு வருமாறு அவன் அழைத்தான் உனக்கு கட்டளையிட்டான். ஆதலால் இன்று இப்பொழுது போதுதி நீ வருவாயாக என்று சொன்னான். ஆக நின்னால் இயை நீதி நெடுந்தவம் இன்று என்னானும் விளம்பரிது என்று உணர்வான் அந்நான்முகன் நின்னை அழைத்தன் ஆள் பொன்னார் சடை மாதவ போதுதியாள் என்று சொன்னான். ஆகையினாலே நீ என்னோடு புறப்பட்டு அந்த பிரம்மலோகத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டான்.
அப்படி கேட்ட உடனே மிக அழகாக பதில் சொல்லுகின்றார் சரபங்க முனிவர். அதாவது, நான் அங்கே வருவதற்கு இல்லை என்று சொல்லுகிறார். ஆக முனிவன் இந்திரனுடைய மொழியை தடுத்து சொன்னார் என்பதை 17வது பாடலில் சொல்லுகிறார். எல்லா உலகிற்கும் உயர்ந்தமையால் சொல்லா வகை நீ உணர்தொன்மையால் நல்லாய் உடனே நட நீ எனலும் அல்லேன் என வாலறிவன் வாலறிவான் அறைவான் என்று சொல்லுகிறாய். நல்லாய் ஆக இது இந்திரனுடைய கூற்றுதான். நல்ல தவமுடையவனே, அந்த பிரம்மலோகம் இருக்கிறதே, எல்லா உலகிற்கும் உயர்ந்தமை, எல்லா உலகங்களிலும் சிறந்திருப்பதை யான் சொல்லா வகை நான் உணர்த்த வேண்டாமலே நீ உணர் தொன்மையை, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற பழமை உடையவன் ஆகையினால் நீ உடனே நட, உடனே என்னோடு வருவாயாக என்று சொன்ன அளவிலே வாலறிவான் தத்துவ ஞானத்தை உடைய அந்த முனிவன் அல்லேன் என அதற்கு நான் உடன்படேன் என்று சொன்னான் என்று 17வது பாடலில் சொல்லி 20வது பாடலில் ஏன் அந்த பிரம்மலோகத்தை அவர் அடைவதற்கு செல்ல விரும்பவில்லை என்பதை மிகச் சிறப்பாக சொல்லுகிறார் கம்பர். அதாவது, பிரம்மன் என்பது அவன் படைக்கின்ற கடவுள் என்றாலும் கூட பிரம்மலோகத்திற்கு சென்றால் அந்த பிரம்மலோகத்திலிருந்து மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே இந்திர பதவி என்பது 1000 அஸ்வமேத யாகங்களை செய்பவன் யாரோ அவன் இந்திரனாக வந்துவிட முடியும். ஆக இந்திரன் என்பது ஒரு பதவி. அடுத்து பிரம்மன் என்பவன் படைப்பு கடவுளாக இருந்தாலும் பிரம்மலோகத்தில் சென்றால் மீண்டும் பிறப்பு உண்டு. ஆகையினாலே பிறவாத நிலையாகிய பரமபதத்தை அடைய வேண்டும் என்பது அந்த முனிவருடைய துணிவு. ஆகையினாலே இந்திரன் வேண்டுகோளை மறுத்து அவர் என்ன சொல்லுகிறார், சிறு கால இலா நிலையோ திரியா குறுகா நெடுகா குணம் வேறுபடா உரு கால் கிளர் பூதமெலாம் உகினும் மறுகா நெறி எய்துவன் வானுடையாய் என்று சொல்லுகிறான். வானுடையாய் தேவலோகத்தை உடைய இந்திரனே, சிறுகால இலா சிறிய காலவரையறை இல்லாமலும் நிலையோ திரியா நிலைமை வேறுபடாமலும் குறுகா நெடுங்கா என்றால் சுருங்குதலும் வளர்தலும் இல்லாமலும் குணம் வேறுபடா குணம் மாறுபடாமலும் உரு கால் பெரிய காற்றினாலும் கிளர் பூதமெல்லாம் ஆக விளங்குகின்ற ஏனைய பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் ஆகிய பூதங்களாலும் உகினும் அழிந்தாலும் அந்த காலத்திலும் மறுகா அழியாமல் இருக்கின்ற நெறி அந்த பதவியாகிய பரமபதத்தை எய்துவன் நான் அடைய இருக்கின்றேன். ஆக எனக்கு இந்த பிரம்மலோகத்தினுடைய பதவி எனக்கு வேண்டுவது இல்லை, நான் அடைய வேண்டியது பரமபதம். அந்த பரமபதம் ஒன்றுதான் என்றும் நிலைத்திருப்பது. ஆகையினாலே அதாவது காலவரையறை இல்லாதது, நிலைமை வேறுபடாதது, சுருங்குதலும் வளர்தலும் இல்லாதது, குணம் மாறுபடாதது, ஆக காற்று முதலிய ஐம்பூதங்களாலே என்றும் அவை அழிந்தாலும் கூட அழியாத நிலை உடையது, அப்படிப்பட்ட பரமபதத்தை அடையவே நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி முடித்தான். அந்த நிலையிலே அங்கே ராமன் லக்குவன் சீதை ஆகிய மூவரும் சென்றார்கள் என்று சொன்னோம் அல்லவா. அங்கே நடக்கின்ற அந்த உரையாடலுடைய ஓசை கேட்டவுடனே ராமன் லக்குவனையும் சீதையையும் அங்கேயே, அதாவது அந்த ஆசிரமத்துக்கு வெளியே இருக்கின்ற அந்த சோலைக்கு வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு ராமன் மட்டும் சரபங்கனுடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றார். அப்படி ராமன் சரபங்கனுடைய ஆசிரமத்தை அடைந்தவுடனே இந்திரன் ராமபிரானை கண்டான். கண்டவுடனே அவனுக்கு மிகவும் எண்ணம் ஏற்பட்டதென்றால், அதாவது இந்திரன் முதலியோர் இராவணனால் துன்புறுத்தப்படுவதற்காகத்தான் எல்லாம் வல்ல பரம்பொருள் இங்கே ராமாவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்பதை இந்திரன் அறிவான் அல்லவா. ஆகையினாலே வந்திருப்பவன் ராமன் என்ற பெயருடைய அந்த பரம்பொருளாகிய திருமால்தான் என்று தெரிந்து கொண்டு அந்த இந்திரன் ராமபிரானை வணங்கினான் என்று 25வது பாடலே சொல்லுகிறார். காணா மனமொந்து கவன்றனால் ஆண் நாதனை
அந்தணர் நாயகனை நாள் நாளும் வணங்கிய நன்முடியால் தூணாகிய தோள் கொடு அவன் தொழுவான் என்று சொல்லுகிறார் கம்பர். அதாவது ராமனை கண்டவுடனே இந்திரனுக்கு மனம் நொந்தது என்கிறார். என்ன காரணம்? தேவர்கள் பொருட்டுத்தான் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் இங்கே மானுட உருக்கொண்டு ராமன் என்ற பெயர்தாங்கி வந்திருக்கிறான் என்பதை அறிந்தவன்தான் இந்திரன். ஆகையினாலே அப்படிப்பட்ட பரம்பொருள் தங்களுக்காக பூமியிலே நடந்து வருகின்ற காட்சியை பார்த்தவுடனே அவனுக்கு மனம் நொந்தது. நொந்தவுடனே ஆண் நாயகன் அந்தணர் நாயகனை நாளும் நாளும் வணங்கிய நன்முடியால், ஆக எல்லாவற்றுக்கு மேலான பரம்பொருளாக இருப்பவன், அந்தணர்களுக்கு நாயகனாக இருப்பவன், ஆண் நாதனாக விளங்குபவன், அப்படிப்பட்ட பரம்பொருளை நாள்தோறும் வணங்குபவன் இந்த இந்திரன். அப்படி வணங்குகின்ற அந்த இந்திரன் தூணாகிய தோள் கூட அவன் தொழுவான். தூண் போன்ற தோள்களை உடைய அவன் தன் இருகரங்களை கூப்பி ராமனை வணங்கினான். ராமனை வணங்கி ராமனை பல்வேறு சொற்களாலே அவன் அங்கே புகழ்கிறான். புகழ்ந்து ஆக அந்த பரம்பொருளை பல்வேறு விதமான சொற்களாலே போற்றி துதி செய்தான். அப்படி போற்றி துதி செய்த பின்னாலே அவன் இந்திரன் பின்னர் முனிவரிடம் விடைபெற்று கொண்டு சென்று விட்டான். ராமன் முனிவனை வணங்கினான். பிறகு சீதையும் லக்குவனும் அங்கே வந்தார்கள். அவர்கள் அன்று இரவு முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கியிருந்தார்கள். விடிந்த பின்னாலே அந்த முனிவன் என்ன செய்தான் என்றால், இதுவரை யாருடைய வரவுக்காக காத்திருந்தானோ அந்த வரவு இப்பொழுது நிகழ்ந்து விட்டது. ஆக இவ்வளவு காலமும் தவம் செய்து கொண்டு அந்த சரபங்க முனிவர் அந்த ஆச்சிரமத்திலே இருந்ததற்கான காரணமே எல்லாம் வல்ல பரம்பொருள். ஏனென்றால் முனிவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் அல்லவா? ஆக எல்லாம் வல்ல பரம்பொருள் ராமனாக அவதாரம் எடுத்து ஒரு நாள் இந்த பக்கம் வருவார். அப்படி வந்தவுடனே அவரால் நம்முடைய பிறவி அறுத்து நாம் பரமபதம் அடைய வேண்டுமென்று காத்து கொண்டிருந்தவர். ஆகையினாலே அவர் அந்த இடத்திலே காலையிலே நெருப்பை வளர்த்து தம்முடைய உயிரை நீக்கி அந்த பரமபதத்தை அடைய விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே ராமனிடம் அந்த ஒப்புதல் கேட்டார் என்ற செய்தியை அங்கே சொல்லுகிறார். அந்த பாடல் சொல்லுகிறேன். வரிசிலை உழவனும் மறை உழவனை நீ புரிதொழில் எனை அது புகழுதே எனலும், திருமகள் தலைவ செய் இருவினை அற யான் எரிபுக நினைகுவன் அருள்கன இறைவன். வரிசிலை உழவன் என்றால் இங்கே ராமன், ஆக கோதண்டத்தை உடைய அந்த ராமன். மறை உழவனை அந்த முனிவராகிய சரபங்க முனிவரை நீ புரிதொழில் எனை அது புகழுதே, நீ செய்ய போகின்ற காரியம் என்ன அதை சொல்லுங்கள் என்று கேட்டார். ஏனென்றால் நெருப்பு மூட்டி அதற்குள்ளே தம் உயிரை விட துணிந்த அந்த நிலையிலே ஒப்புதல் கேட்கிறார் அல்லவா? ஆகையினாலே நீ என்ன நினைக்கின்றாய் சொல்வாயாக என்றவுடனே அந்த முனிவர் சொல்லுகிறார், திருமகள் தலைவ. ஏனென்றால் வந்திருப்பவன் பரம்பொருள் என்று அந்த முனிவருக்கு தெரியும் அல்லவா? ஆகையினால் திருமகள் கேழ்வனாகிய இறைவா செய் இருவினை அற, நான் செய்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளும் அற்றுப்போக யான் எரிபுக நினைவன். ஆக நான் இந்த நெருப்புக்குள்ளே மூழ்கி நான் பரமபதத்தை அடைய வேண்டுமென்று விரும்புகிறேன், அருள்க எனக்கு அருள் புரிவாயாக என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே இறைவன், அதாவது இறைவன் என்றால் இங்கே ராமன் என்ன சொல்லுகிறான், யான் வரும் அமைதியின் இது செயல் எவனோ, மான் வரு தனி உரி மார்பினை எனலும், மீன் வரு கொடியவன் விரலடும் அறவோன், ஊன்விடும் உவகையின் உரை நனி புரிவான் என்று சொல்லுகிறார். நான் இங்கே வருகின்ற வரை நீ இப்படிப்பட்ட வந்து, அதாவது நான் வருகின்ற வரை பொறுத்திருந்து நான் வந்தவுடனே நீ எரிமூழ்க துணிகின்றாயே, இதற்கு காரணம் என என்று சொல்லி கேட்டவுடனே, மான் வரு தனி உரு மார்பினை, ஆக மான்தோலால் போர்த்திய உடம்பை உடைய முனிவரே என்று ராமன் கேட்டவுடனே அதற்கு அந்த முனிவன் சொல்லுகிறான், மீன்வரு கொடியவன் விரலடு மறவோன் என்றால் காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூன்றையும்
நீக்கிய வீரனாகிய அந்த முனிவர் ஊன்விடும் உவகையின் தன்னுடைய இந்த உடம்பை விடுகின்ற அந்த மகிழ்ச்சியினாலே, ஏனென்றால் இந்த உடலை சரீரத்தை விட்டால் மட்டுமே இந்த ஆன்மா பரமபதத்தை அடைய முடியும். ஆக ஊன்விடும் உவகையின் உரை நனி புரிவான் அவன் ராமனிடத்து சொல்லத் தொடங்கினான் என்று சொல்லுகிறார். என்ன சொன்னாரா முனிவர்? ஆயிரம் யுகம் உளதவம் அயர்குவன், ஆயிரம் யுகம் உளதவம் அயர்குவன் யான், நீ இவன் வருகுதி எனும் நினைவு உடையேன், போயின இருவினை புகழ் உரு விதியால் மேயினை இனி ஒரு வினையிலை விரலோய். ஆக ஆயிரம் யுகங்கள் செய்ய வேண்டிய தவத்தையெல்லாம் அடியேன் செய்து முடித்திருக்கிறேன், நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தது எதற்காக? யான், நீ இவன் வருகுதி எனும் நினைவுடையேன், நீ இந்த ஆச்சிரமத்திற்கு வருவாய் என்ற நினைவினாலேதான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தேன். ஆகையினாலே நீ வந்துவிட்டாய், போயின இருவினை என்னுடைய இரண்டு வினைகளும் நீங்கிவிட்டது, ஆகையினால் புகழுரு விதியால் மேயினை என்னுடைய நல் ஊழின் காரணமாக நல்விதியின் காரணமாக இந்த இடத்துக்கு நீ வந்தாய். ஆக இனி ஒரு வினையிலை விரலோய், எனக்கு வேறு எந்த விதமான வினையும் இல்லை அல்லவா? ஆகையினாலே நான் பரமபதத்தை அடைய விரும்புகிறேன், ஆகையினால் இதை எனக்கு நீ அதை அருள வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்த பாடலில் அதை சொல்லுகிறார். ஆதலின் இது பெற அருள் என உரையா, ஆக நான் நெருப்பிலே மூழ்கி பரமபதத்தை அடைவதற்கு நீ உதவி செய் என்று சொன்ன உடனே, காதலி அவளோடு கதள் ஏறி மூழ்கி தன் மனைவியோடு மூட்டிய நெருப்பிலே அந்த சரபங்க முனிவரும் அவருடைய துணைவியும் அங்கே நெருப்புக்குள்ளே மூழ்கினார்கள். மூழ்கி போதலை மறுவினன் ஒரு நெறி, ஆக யாராலும் அடைய முடியாத அந்த ஒப்பற்ற நெறி, ஒரு நெறி என்றால் ஒப்பற்ற வழி, ஒப்பற்ற இடம், அந்த ஒப்பற்ற இடமாகிய பரமபதத்தை மறுவினன் அடைந்தான். புகழா வேதமும் அறிவரு மிகுபொருள் உணர்வோம், ஆக வேதங்களாலும் அறிய முடியாத அந்த அறிய முடியாத சிறந்த பொருளை உணர்ந்த அந்த சரபங்க முனிவர் அங்கே பரமபதத்தை அடைந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி பரமபதத்தை அவர் அடைந்த பின்னாலே அவர்கள் மூவரும் சரபங்கனுடைய அந்த ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு தண்டகாரண்யத்தை அடைந்தார்கள். அந்த தண்டகாரண்யத்தை அடைந்து அங்கே அகத்தியரை சந்திக்கிறார்கள். அதை அகத்திய படலம் என்பதிலே கம்பர் சொல்லுகிறார். அதை அடுத்த பதிவாக காண்போம் என்று சொல்லி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.